வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த இடையில என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஸோ நேற்று வந்து நம்ம சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் லீ அவர் பேசினதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவர் நேற்று பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த இடையில வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பி அவங்களையும் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகிறோம். ஃபஸ்ட்டு, ஸோ ஆக்சுவலி நேற்று சிங்கப்பூரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேஷ்னல் டே ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க, NDR 2022. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்மை சொன்னால் NDR சொல்லுவாங்க. ஸோ இந்தியா அப்படின்னாக்கா நேஷ்னல் டே ரேலி அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த இதில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அடுத்த வருங்காலங்களில் சிங்கப்பூர் வந்து நம்ம எப்படியெல்லாம் கட்டமைக்க போகிறோம், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறோம், ஸோ அப்படின்றத வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ அதுதான் வந்து நேஷ்னல் டே ரேலி அப்படின்றது. ஸோ மேபி இது 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெண்டு வருட காலங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு COVID-19 வந்து நிறையா பிரச்சனைகள், நிறையா நம்மளே நம்மளை வந்து பாதுகாத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம தள்ளப்பட்டோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளே வந்து ப்ரிகாஷனலாக நம்ம மாஸ்க்கெல்லாம் போட ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ஒரு கடந்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த மாஸ்க் போடுறத வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ்க் வந்து வெளியே வந்து மாஸ்க் போடுறதும் போடாதும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாங்க. பட் வந்து இன்டோருக்குள்ளே கம்பல்சரி நம்ம மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்னு. பட் இண்டோருக்குள்ள மட்டும் மாஸ்க் போடுறது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் ஆப்ஷனல் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இண்டோருக்குள்ள வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து மாஸ்க் போடாமல் இருக்க முடியாது. முக்கியமான இடம் பண்ணால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹெல்த் கேர் செக்டர் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த மெடிக்கல் கிளினிக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இடங்களில் வந்து நீங்கள் கம்பல்சரி மாஸ்க் போட்டுருக்கணும். தவிர மற்ற இடங்களில் மாஸ்க் போடுறதும் போடாததும், அதாவது இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கூல் காலேஜஸ். ஸோ எஸ்பெஷலி ஸ்கூல் காலேஜஸ் பற்றி பேசும்போது அவர் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். அதாவது அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கூட இத்தனை 2 வருடமாக பார்க்க முடியல, அந்த கிளாஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த குழந்தை வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது, சந்தோஷம், அது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னியான ஒரு இதாக சொன்னார். ஸோ உண்மையாலுமே வந்து அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வகுப்பறையில் மாஸ்க் என்பது அப்புறம் தான் வந்து அந்த மாஸ்க் எடுத்தால் தான் வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும். ஸோ அதனால் வந்து மெயினாக ஸ்கூலில் வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ மாஸ்க் வந்து இன்டோரில் வேணும் வேண்டான்றது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம், எக்ஸப்ஷனல் 2 places தவிர. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மிக 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 முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த ஒரு டிஸ்கஷனை வந்து இன்றைக்கி வந்து நேற்றோட முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்கு எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறேன்னு தெரியல. XN 377A. ஸோ இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, எக்ஸாக்டாக எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் வளர்ந்து வரும் காலங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவில் வந்து நிறையா வந்து இதுக்கு உண்டான அந்த LGBTQ அதுக்கு சம்மந்தமான நிறையா சேஞ்சஸ், நிறையா சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் சிங்கப்பூருமே அடுத்த கட்ட நகர்வாக வந்து இதே கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எனக்கு கிளியராக ப்ராப்பராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் வந்து ஓரினச்சேர்க்கை என்பது சிங்கப்பூரில் சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அது குற்றமாக இருந்தது, ஸோ இப்போ வந்து அது குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேரால் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. பட் சிங்கப்பூரில் வந்து அது ரொம்பவுமே வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. பட் அது சிங்கப்பூரில் வந்து இன்றைக்கி அது வந்து நேற்று வந்து அதை அந்த செக்ஷனை வந்து ரீஅப்பீல் பண்ணி வேறு மாதிரி அந்த சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இது. உங்களுக்கு இந்த செக்ஷன் 377A பற்றி முழுசாக சொல்லணும் அப்படின்னா நான் அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இதில் வந்து என்னால் ப்ராப்பராக கிளியராக சொல்ல முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸ்டர்னல்
டேஞ்சர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் டேஞ்சர்ஸ்னால் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வார் நடந்தது. ஸோ அந்த வாரால் வந்து சுற்றி உள்ள பல கண்ட்ரிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட யூஎஸ் அண்டு சைனா தாய்வானுக்காக, ஸோ இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஓகே, இன்றைக்கி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தாக்கா நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், எப்படி நம்ம வந்து நம்மளை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு ஒரு இதையுமே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீட் டு அட்ராக்ட் ஃபாரின் டேலண்ட்ஸ். ஸோ இது வந்து அவங்க மேஜராக பார்க்குறாங்க ஃபாரின் டேலண்ட்ஸ் அப்படின்னாக்கா. இப்போ நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரிக்கு வா, நான் உனக்கு விசா தர்றேன், உனக்கு வேலை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நான் நீ ஃபஸ்ட்டு என் கண்ட்ரிக்கு வா, நீ வந்து வந்து நீ அதுக்கப்புறம் வேலை தெரிக்க. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த இப்போ யூஎஸ் யூகே கனடா, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டேலண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வர வைக்கிறாங்க. அவங்க கண்ட்ரிக்கு வர வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டேலண்ட்டுக்கு உண்டான வேலையை வந்து அவங்க தேடுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சிங்கப்பூருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் டேலண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த இந்த ஃபாரின் டேலண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூர் வந்து அடுத்த கட்ட நகரம் வந்து ஸோ அதுக்குண்டான ஒரு சில பிளான்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ இப்போ மற்ற கண்ட்ரியில் யூரோப் கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரியே மேபி சிங்கப்பூரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதனால் ஃபாரினர்ஸ்க்கு உண்டான வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பயலா பேரில் உள்ள ஏர்பேஸ். ஸோ இந்த ஏர்பேஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிங்கப்பூரோட சென்ட்ரல் பேஸான பயலப்பரில் வந்து உங்களோட பெரிய பெரிய பில்டிங்ஸு அந்த அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் பயலப்பரை வந்து வேறு மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னடா அப்படி வேறு மாதிரி மாற்ற போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரோடு அப்படியே இருக்கும், அது பப்ளிக் யூஸுக்கு விட்டுட்டு சைடில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய உயர உயரமான கட்டிடங்கள் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அந்த இடத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்ற போகிறாங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த பயலப்பர் அப்படின்ற ஏரியா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நகரமாக உருவெடுத்திருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு மேஜர் மேஜரான ஒரு முக்கியமான அப்டேட். இது வந்து ஆல்ரெடி இந்த இது வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ கோவிட்னால வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டி ஃபைவ் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், சாங்கி ஏர்போர்ட்டுன்றது எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு நினைக்கிறேன், க்ளீனஸ்ட் ஏர்போர்ட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கிற ஏர்போர்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதே மாதிரி ஏர்போர்ட்டை இப்போ வந்து T1, T2, T3, T4 மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. இந்த 4 டெர்மினலே சேர்ந்து இன்னொரு இது இந்த 4 டெர்மினல் சேர்ந்தது தான் T5. அப்போது அந்த டெர்மினல் 5 ஏர்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டெர்மினல் 5 ப்ராஜெக்ட். ஸோ இந்த 4 டெர்மினலும் சேர்ந்தது தான் அந்த T5 ப்ராஜெக்ட். ஸோ அதுக்குன்னா நான் ரெஃபரன்ஸ் போட்டாவே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம வர்ற ஃபாரினர்ஸை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு நம்ம அதிகமாகவே வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த NDR-ல நடந்த முக்கியமான விஷயங்கள். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமாகவே தேவைப்படும். எஸ்பெஷலி அந்த மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அது எல்லா டைமே நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியுமே, தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி அவங்களையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை எங்களும் இந்த வீடியோ வருது உங்கள் GESP. தேங்க்யூ மக்களே.